ரேஷன் கார்டில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ணியிருக்கீங்க, ரேஷன் கார்டில் வந்து உங்களுடைய நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை குடும்பத்தலைவர் மாற்றிருக்கீங்க, இந்த மாதிரி நான் மாற்றினது எல்லாமே அதோட ஸ்டேட்டஸ் நான் வந்து இப்போ எனக்கு ஓகே ஆயிடுச்சா ஓகே ஆகலையா அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இதை ப்ரொசீஜர் முதல்ல சொல்லிடுறேன் ஓகேவா. நீங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு வச்சு, இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தலைவர் மாற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தலைவர் மாற்றிட்டு அதுக்கான ஒரு ரிசிப்ட் வரும், அது எத்தனை நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்போ தான் அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க ஓகேவா. என்ன சார் எடுத்துகிட்டு கூடாக்காமல் கொடுக்கறதுக்கு எதுக்கு சார் ஆன்லைனில் அப்படின்னா, ஒரு வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு சொல்லுங்க ஓகேவா. நீங்கள் அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணாங்க ஓகேவா. இல்லை உங்கள் மொபைல் நம்பர் இருந்தால் அவங்க உங்கள் மொபைல் நம்பர் கால் பண்ணி கூட கேட்டு போடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து ஓகே வாங்க ஓகேவா. சரிங்க சார், இது எனக்கு அப்ரூவல் வந்து ஓகே ஆயிடுச்சா இல்லையா, பட் அது எப்படி இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் மூணு இது இருக்கும் ஓகேவா. நீங்கள் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு இது இருக்கும். ஒன்று இந்த நீக்கிறது, அது ரிமூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே பொசிஷன் வரும். ஒன்று நீங்கள் நீக்கிறது, நீங்கள் நீக்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்ரூவல் கொடுக்குது, ரெண்டே தான், அது வந்து ஸ்மார்ட் கார்டு செக்ஷன்லேயே முடிஞ்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஒரு கடை மாற்றம் பண்ணுறது, இல்லை ஒரு அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் செய்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு டிக் வந்துடும். ரெண்டாவது நீங்கள் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துறை சரிபார்ப்புன்னு சொல்லி வரும், அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டு செக்ஷனில் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அடுத்தது மூணாவது வந்து அவங்களுடைய டிடிஏவோ ஆர்ஐயோ சொல்லுவாங்க, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க ஓகேவா. அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணுவாங்க ஓகேவா. மொத்தம் மூணு ஸ்டெப் வரும். அந்த மூணு ஸ்டெப்பும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மாறிச்சு நடத்தும் ஓகேவா. அதை ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறதுனா இப்போ நான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே. அந்த ரிசிப்ட் இருக்க நம்பர் வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். டிஎன்பிடிசின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க, இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கொடுத்து ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு சேவை தேவையில் வந்து அட்டை தொடர்பான சேவை நிலை அறியின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த மாதிரி வந்து கேட்கும், இல்லை குறிப்பெண் கேட்கும், அந்த ஃபார்மில் இருக்குல்ல அதுதான் விண்ணப்பம் என்னென்னு பாருங்கள், அதுதான் குறிப்பெண், அதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த குறிப்பெண்ணில் வந்து அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா. அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன நிலைமை இருக்குது, ஒன்று ஓகே ஆயிடுச்சா, இல்லை யார்கிட்ட வெயிட்டிங்கில் இருக்குது, அண்ணன் என்ன ரீசனே, இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சா அதுன்னு தெரியும். இது வந்து ஓகே ஆயிடுச்சு ஓகேங்களா. அந்த மாதிரி ரிசிப்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே ஆயிடுச்சு, பட் வந்து யார் போட்டாங்க என்னன்றது காமிச்சிச்சு, சரி ஓகே இது ஓகே ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும் ஓகேவா. இங்கே அதை குடும்பத்தலைவரெல்லாம் மாற்றினீங்க, இந்த மாதிரி நாலு இது வரும். இதில் மூணு ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு இது நீங்கள் முடிச்சுருக்கீங்க, மீதி மூணு தான் ஆவண சரிபார்ப்பு, துறை சரிபார்ப்பு, தாலுகா வாங்க அதிகாரி வந்து இது பண்ணணும் ஓகேவா. இந்த மாதிரி பண்ணலாம். சரி, இந்த ஃபார்ம் நான் டவுன்லோட் பண்ண அப்படின்னா இந்த விண்ணப்ப நிலை ஓகேவா, நீங்க அப்ளை பண்ணாலுமே அந்த ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இதில் தான் போய் பண்ணணும் ஓகேங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே. பை.